இன்னைக்கு பிடிகரண மசியல் தான் நம்ம செய்ய போறோம். பிடிகரணைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர்ல வச்சு ஒரு 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஈஸியா தோல் உரிக்க வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா தோல் உரிக்க வருது. இந்த மாதிரி உரிக்க வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம ஒரு pan வச்சு அதுல சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த டிஷ் கண்டிப்பா நல்லெண்ணெயில தான் செய்யணும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதுல வெந்தயம் நல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இதுல எந்த அளவு வெந்தயம் சேக்கறோமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். வெந்தயம் வந்து போட்ட உடனே நீங்க வத்த வெங்காயம் பொருட்கள் சேக்காதீங்க. வெந்தயம் நல்ல பிரவுன் கலரா வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதே சமயம் ரொம்ப எண்ணெயில போட்டீங்க அப்படினா கருகிடும். நல்ல சிம்ல வச்சு கிண்டி கிண்டி நல்ல பிரவுனிஷ் கலர் வர்ற வரைக்கும் வெந்தயத்தை நல்ல வறுத்துக்கோங்க. நல்ல வெந்தயம் வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளத்துக்காக சாப்பிட்றவங்களா இருந்தா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா பச்சை மிளகாயோடைய பச்சை கலர் போய் வெள்ளை கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேருங்க. வெங்காயமும் கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இந்த சமையலுக்கு. வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆஃப் குக் கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வந்ததுன்னா போதும். அப்போதான் அந்த வெங்காயத்துடைய இனிப்பு டேஸ்ட் அந்த டிஷ்ல இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாயில மாட்டினாலும் நல்லா இனிப்பா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினவுன்னு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நைஸா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த உப்பு கலந்து மூடுனீங்க அப்படின்னா தான் தக்காளி நல்லா மேஷ் ஆகும். ஏன்னா இதில் தக்காளி பீசஸே இருக்கக்கூடாது. பாருங்க உப்பு சேர்த்து மூடிடலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக மூடி வேக வச்சிங்க அப்படின்னா தான் இந்த தக்காளி நல்லா கரையும். தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மேஷ் ஆனதும் அதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் மிளகாய் தூள் தனியாக தூள் வேறு எந்த பொருளுமே கிடையாது. மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்தில் அந்த எண்ணெய் மேலே போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த மஞ்சளுடைய பச்சை வாசனை போயிட்டு ரொம்பவே நல்ல வாசனை கும்முன்னு வரும். நல்ல மஞ்சள் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனவுடனே புளித்தண்ணி, நான் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப கம்மியான அளவு விட்டாலே போதும். ரொம்ப நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. புளித்தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க புளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்போதான் அந்த வெந்தயம் பச்சை மிளகாவுடைய வாசனை டேஸ்ட் அதில் இறங்கும். அது நம்ம கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பிசையணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி விட்டீங்கனாலே போதும். அந்த கிழங்கு சாஃப்டாக தான் இருக்கும் வெந்ததுனால. குழந்தைங்களுக்கு நீங்கள் பிசைஞ்சு ஊட்ட போகிறீங்கன்னா இன்னும் நைஸாக வேணும்னாலும் நீங்கள் நசுக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கலோட ஊரில் பாரம்பரிய முறைப்படி சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால அப்படியே லேசாக நசுக்கி விடுறேன். பாருங்க இந்த அளவுக்கு நசுக்கி விட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்குள்ள அந்த பக்கம் புளி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே இதை நம்ம அப்படியே தூக்கி அதில் சேர்த்துடலாம். கிழங்கு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த டைமில் உப்பு புளி காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளி தண்ணியில் இந்த கிழங்கு வேகணும். ஒரு 5 மினிட்ஸாவது வேகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து மூடிடுங்க. பாருங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு.
இந்த மாதிரி அந்த புளித்தண்ணியில் இந்த கிழங்கு கொதிச்சு வெந்தது அப்படின்னா தான் அந்த வெந்தயத்துடைய டேஸ்ட் இதில் இறங்கும். அதே மாதிரி கிழங்குக்கு சுத்தமாக அரிப்பே இருக்காது. குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு ஊட்டினீங்க அப்படின்னா பருப்பு மாதிரியே இருக்கும். பிடிகரணையே இந்த அளவுக்கு அரிப்பு இல்லாமல் நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமான்னு யோசிப்பீங்க. நீங்கள் இதை ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ஃபஸ்ட் கிளாஸான பிடிகரணை மசியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.